Hello friends, welcome to DS Designers. In this video, Machine Embroidery Tutorial 16 பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன போட்டுருக்கோங்கிறதுக்கு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இப்போ இண்டெக்ஸ் முதலே நான் இன்னொரு டியூட்டோரியலில் சொல்லியிருக்கேன். என்னென்ன ஸ்டிச்சஸ் நம்ம கற்றுக்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் எழுதி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபைலில் போட்டு இப்போ இதில் வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் முடிச்சிருக்கோன்னு பார்க்கலாம். பேசிக் டிசைன்ஸ் முடிச்சிட்டோம், அப்புறம் சாட்டினுக்கு ஒரு டிசைன் போட்டிருக்கோம், சாட்டின் வேரியேஷனுக்கு போட்டாச்சு. ரன்னிங், ஃபீல்டு ரன்னிங், ஜிக்ஸாக், ஃபீல்டு ஜிக்ஸாக் இதெல்லாம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வீடியோவில் கிரானைட்டுக்கும் வேவ் ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு டிசைன் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் என்ன முடிச்சிருக்கோம்னா ஸ்கேலப்பிங் முடிச்சிருக்கோம், வெல்வெட் ஒர்க் ஒன்று முடிச்சிருக்கோம். இனி இதெல்லாம் சார்ட் போட்டு நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஜப்பானிக் டிசைன், கிளாத் அப்ளிக், நெட் அப்ளிக், இந்த ஒர்க்ஸ் எல்லாமே இனி வர வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரெண்டு டிசைனையும் பார்க்கலாம். இப்போ கிரானைட் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துடலாம். இப்போ நான் இதுக்கு அவுட்லைன் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இந்த பாடிக்கு, ஆண்டனாக்கு, இந்த விங்ஸ்க்கு எல்லாமே அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து இந்த கலர் இங்கேயும் இந்த கலர் இங்கேயும் நம்ம கிரானைட் ஸ்டிச் போட போகிறோம். கிரானைட் ஸ்டிச் எப்படிங்கிறது ஆல்ரெடி டியூட்டோரியல்ஸில் சொல்லியிருக்கேன். இது வந்து ப்ளவுஸில் இந்த எக்ஸ்ட்ரா கேப்ஸுக்கெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச்சில் தான் பண்ண போகிறோம். நீ லிஃப்டர் யூஸ் பண்ணாமல் வெறும் ரன்னிங் ஸ்டிச்சை தான், ஜீரோவில் இருக்கணும் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு இந்த கார்னருக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த ரவுண்டும் போடணும், கேப்பும் இருக்கணும். இந்த எட்ஜிலேருந்து கொண்டு வாங்க. மெதுவாக போடுங்க பிகினர்ஸு, ஸ்பீடாக போட வேண்டாம். ஃபஸ்ட் இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்புறம் அப்படியே அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துடுங்க. ரொம்ப கசகசன்னு போடக்கூடாது, அந்த ரவுண்டும் தெரியணும், நமக்கு உள்ளே இருக்கிற அந்த கிளாத்தும் தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஸ்டிச்சுங்கிறது தெரியும். நம்ம சேம் கலரும் போடலாம், இல்லாட்டி இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸும் போடலாம். அடுத்தடுத்து அப்படியே கீழே இறக்கி கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கணும். இதே மாதிரி இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கலருக்கு வரும்போது காட்டுறேன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஸ்டிச்சஸ் தான். சும்மா ஃப்ரேமை நீங்கள் நகர்த்தி கொடுத்தீங்கன்னா போதும், ரன்னிங் ஸ்டிச்சில் அதே ஓடுறது தான். ரவுண்ட் ரவுண்டாக வர மாதிரி மட்டும் கொடுங்க, அவ்வளோதான் கிரானைட் ஸ்டிச்சு.
இதுக்கு மேல கசகசன்னு பண்ண வேண்டாம். நமக்கு அங்கங்க அந்த கிளாத்தும் தெரியணும், நமக்கு இந்த போட்ட அந்த ரவுண்ட் ஸ்டிச்சஸும் தெரியணும். இதுதான் கிரானைட் ஸ்டிச்சு. இப்போ இது முடிச்சாச்சு. அடுத்தது வேவ் ஸ்டிச் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வேவ் ஸ்டிச்சுக்கு நான் இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிருக்கேன், ஒரு நாலு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதுக்கும் அவுட்லைன் போட்டுட்டு நம்ம வேவ் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஷேப்புக்கெல்லாம் நான் அவுட்லைன் போட்டு முடிச்சுட்டேன். லீஃபுக்கு இந்த ஃப்ளவர்க்கெல்லாம் அவுட்லைன் போட்டுட்டு இதுக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் உள்ளே கொடுக்க போகிறேன். இப்போ வேவ் ஸ்டிச் பாருங்கள், எம்மை வந்து நல்லா கர்வாக போடணும்னு சொல்லியிருந்தேன், முதல்ல டியூட்டோரியலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது இதுவும் அதே போல் கேப்பும் தெரியணும், நமக்கு இந்த ஸ்டிச்சும் தெரியணும். இதுவும் அவுட்லைன் போட்டே வாங்க. இது அப்படியே டைரெக்டாக போடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா பென்சிலில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க, அப்புறம் அது மேலே போட்டு பழகுங்க பிகினர்ஸு. நல்லா இப்படி கர்வாக வந்தால் இன்னும் அழகாக இருக்கும். பாருங்க இதோட முடிஞ்சிருச்சு. இதிலிருந்து அப்படியே அப்படியே ரன்னிங் போட்டு கொண்டு வராதிங்க, இதிலிருந்து எடுத்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதோட முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலும் போடலாம். அவ்வளோதான், முடிச்சிட்டோம் வேவ் ஸ்டிச்சு. இப்போ இங்கெல்லாம் நான் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் வேறு வேறு கலர்ஸ் உள்ளே கொடுத்துட்டு லீஃப்க்கு அதே கலர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கிளாத்தும் தெரியணும், ஸ்டிச்சும் தெரியற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே அடைச்ச மாதிரி போட்டிங்கன்னா அது ஃபீல்டு ரன்னிங் மாதிரி போயிடும். இப்போ முடிச்சிட்டோம். இன்றைக்கி கிரானைட் ஸ்டிச்சுக்கு ஒரு டிசைனும் வேவ் ஸ்டிச்சுக்கு ஒரு டிசைனும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.